அண்ணா பாப்பு கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா கீழ் காண்பவற்றில் எது சரி கீழ் காண்பவற்றில் எது சரி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டிக்கண்ணு நம்ம எது சரி அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலா இந்த நாளையும் படிச்ச உடனேயே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் ஏ வித்தியாசம் பி ஈக்குவல் டு ஏ வெட்டு பி ஏ வித்தியாசம் பி ஈக்குவல் டு பி வித்தியாசம் ஏ ஏ சேர்ப்பு பி த ஹோல்டாஸ் ஈக்குவல் டு ஏ டாஸ் சேர்ப்பு பி டாஸ் ஏ வெட்டு பி த ஹோல்டாஸ் ஈக்குவல் டு ஏ டாஸ் சேர்ப்பு பி டாஸ் பட்டாக்குன்னு தெரிஞ்சிருச்சா வெரி குட் ராகண்ணா என்ன கன நிரப்பிக்கான டிமார்கனின் விதிகள் ரெண்டு படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா இப்ப இங்க கவனிங்க ஏ சேர்ப்பு பி த ஹோல்டாஸ் ஏ சேர்ப்பு பி த ஹோல்டாஸ் ஈக்குவல் டு ஏ டாஸ் வெட்டு பி டாஸ் அப்ப எதுடாக நான் கரெக்ட் இதுல வருதா இல்ல சேர்ப்புன்னு வந்துருச்சு அப்ப இது ரைட்டா தப்பு இது ரெண்டுமே கிடையாது டிமார்கனின் கன நிரப்பிக்கான விதிகள்னு தெரிஞ்சிருச்சு ஏ சேர்ப்பு பி த ஹோல்டாஸ் ஒண்ணு இருக்குது ஏ வெட்டு பி த ஹோல்டாஸ் ஒண்ணு இருக்குது டிமார்கனின் விதிகள்னு வந்துட்டாலே வெட்டு வந்தா சேர்ப்பு வரும் சேர்ப்பு வந்தா வெட்டு வரும் க்ளூ கொடுத்துருக்கிறேன் சரிங்களா அப்ப கண்டிப்பா எது கரெக்ட் ஆன்சரு இதுதான் கரெக்ட் ஆன்சர் சரியாடா கண்ணா இதுதான் கரெக்ட் ஆன்சர் நாலு சப்டிவிஷன் நாலு உட்பிரிவு நாலு தான் சரியான விடை ஏ வெட்டு பி த ஹோல்டாஸ் ஈக்குவல் டு ஏ டாஸ் சேர்ப்பு பி டாஸ் சரி இப்ப திடீர்னு டிமார்கன் விதி தெரியல புரியுதுங்களா தெரியும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் டிமார்கனின் கன நிரப்பிக்கான விதிகள் ரெண்டு அதுல இது சரியான இது புரியுதுங்களா இதுதான் சரியானது இது ஆக்சுவலா என்ன வரணும் வெட்டுன்னு வரணும் இங்க சேர்ப்பு வந்து இங்க என்ன வந்துருச்சு சேர்ப்புன்னு வந்துருச்சு புரியுதுங்களா சரி இப்ப இப்படி குடுக்கல நம்ம வெண்படத்து மூலியமா டக்கு டக்குன்னு எனக்கு தெரியும் சார் இப்ப ஏ வித்தியாசம் வீணான்னு அர்த்தம் ஏக்கு மட்டும் சரிங்களா என்னது எதுக்கு மட்டும் ஏவுக்கு மட்டும் இப்ப எது ஏவுக்கு மட்டும் தான் ரைட்டுங்களா இதுதான் என்னது ஏவுக்கு மட்டும் ரைட்டா பொதுவா இருக்கிற பகுதி இது ரெண்டு சமமா இருக்குதா இல்ல இது ரெண்டு சமமா இருக்குதா சமமா இல்ல அப்ப இது உண்மை கிடையாது சரி கிடையாது அடுத்தது ஏ வித்தியாசம் பி ஏற்கனவே பார்த்தோம் அதனால அது போட்டேன் ஏ வித்தியாசம் பி வித்தியாசம் ஏனா பிக்கு மட்டும் இது ரெண்டு சமமா இருக்குதா இல்ல புரியுதுங்களா புரியுதா புரியலையா இதுல ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ் இந்த டேஷ் வந்தா என்ன வரணும் வெரி குட் அனைத்து கணம் வரணும் டேஷ் வந்துச்சுன்னா என்ன வரணும் அனைத்து கணம் வரணும் சரியாடி கண்ணு சரியா சரியில்லையா அதனால இங்க என்ன வரணும் அனைத்து கணம் இருக்கணும் இது என்ன இருக்கணும் அனைத்து கணம் வெளியில சரியா அனைத்து கணம் இப்ப என்ன வேணும் ஏ சேர்ப்பு பி த ஹோல் டாஷ் என்னடிக்கணும் ஏ சேர்ப்பு பி த ஹோல் டாஷ் ஏ சேர்ப்பு பீனா என்னது இது ஃபுல்லா புரியுதுங்களா ஏ சேர்ப்பு பீன்றது இது ஃபுல்லா அப்ப ஏ சேர்ப்பு பீயை தவிர மற்ற அனைத்தும் வெளியில ரைட்டுங்களா ஏ சேர்ப்பு பீயை தவிர மற்ற அனைத்தும் ரைட்டுங்களா அதே மாதிரி ஏ வெட்டு பி த ஹோல் டாஷ்னா ஏ என இது அப்புறம் செய்யறேன் நான் புரியுதுங்களா அடுத்தது ஏ டாஸ் சேர்ப்பு பி டாஷ் ஏ டாஷ்னா என்னது ஏவை தவிர மற்ற அனைத்தும் ஏவை தவிர மற்ற அனைத்தும் புரியுது அடிக்கண்ண அடுத்தது பி டாஷ்னா பியை தவிர மற்ற அனைத்தும் இப்ப இது ரெண்டையும் சேர்க்கணும் புரியுதா இது ரெண்டையும் என்ன பண்ணணும் நம்ம சேர்க்கணும் சரிங்களா இப்ப இது ரெண்டையும் சேர்க்கிறோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் இப்ப கவனிடாதண்ணா இது என்னது ஏ டாஷ் ஏவை தவிர மற்ற அனைத்தும் இது என்னது பி டாஷ் பியை தவிர மற்ற அனைத்தும் இது ரெண்டும் என்ன பண்ணணும் சேர்க்கணும் ரைட்டா ஏ டாஷ்னா ஏவை தவிரவா அப்ப ஏவை இந்த இந்த படம் அப்படியே வரும் ரைட்டுங்களா அடுத்தது பி டாஷ்னா இந்த படம் வரும் ரைட்டுங்களா இப்ப இது என்ன இது இப்ப இந்த படமும் இந்த படமும் ஒரே மாதிரி இருக்காடா கண்ணா சொல்லுங்க இந்த படமும் அந்த படமும் ஒரே மாதிரி இருக்குதா இல்ல இது என்னது ஏ டாஸ் சேர்ப்பு பி டாஷ் இது என்னது ஏ சேர்ப்பு பி த ஹோல் டாஷ்
இப்ப இந்த படமும் இந்த படமும் சமமா இருக்கா? இல்ல. இது ரெண்டும் என்னவா இல்ல? சமமா இல்ல. இந்த ரெண்டு படமும் என்ன சமமா இல்ல? அப்ப இது கிடையாது. புரியுதுங்களா? இப்ப கவனிங்க அர்த்தம். ஏ வெட்டு பி த ஹோல் டேஷ். அப்ப என்ன அர்த்தம்? இது ஏடாகனா இது பி, இது அனைத்து தான். இது ஏ, இது பி, இது அனைத்து. ஏ வெட்டு பீனா என்னது? இது இதுதான் ஏ வெட்டு பி. இதுக்குள்ள இருக்கிறது. இப்ப இதை தவிர மற்ற அனைத்தும் ஏ வெட்டு பி த ஹோல் டேஷ்னா என்னது? ஏ வெட்டு பியை தவிர மற்ற அனைத்தும். அப்ப பாருங்க கலவரம் ஏ வெட்டு பியை தவிர மற்ற அனைத்தும். அப்ப இந்த படமும் இந்த படமும் ஒரே மாதிரி இருக்குதா? அப்ப ஏ வெட்டு பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டாஷ் சேர்ப்பு பி டாஷ். சரியாடி கண்ண? புரியுதா புரியலையா? இது ரெண்டும் சமமா இருக்கு. ஏ வெட்டு பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டாஷ் சேர்ப்பு பி டாஷ். இதுவும் இதுவும் என்ன இருக்குது? சமமா இருக்குது. ஆனா இதுவும் இதுவும் சமமா இருக்குதா? இல்ல. புரியுதுங்களா? இது ரெண்டையும் புரிதலுக்கா போட்டு இதை போட்டிருக்கிறேன். புரிஞ்சுதா அடிக்கண்ண? அதனால இது ஞாபகம் வரணும். நான் சொன்னேன் இந்த பகுதியை தவிர சொன்னா இல்லையா? ஏ வெட்டு பீத ஓல்டாஷ்னா இதை தவிர, ஏ சேர்ப்பு பீத ஓல்டாஷ்னா இந்த பகுதியை தவிர. புரியுதா? புரிஞ்சுதா புரியல? ஏடாஷ்னா ஏவை தவிர. காயின் இருந்துச்சுன்னா அந்த காயினை இது மேல வை, ஏ மேல வச்சுனா ஏவை தவிர. பீடாஷ்னா பி மேல காயினை வை, பியை தவிர. ஏ சேர்ப்பு பீத ஓல்டாஷ்னா ஏ பி ரெண்டு மேலையும் ரெண்டு காயினை வை, அதை தவிர. ஏ விட்டு பீனா இந்த பகுதியை தவிர. புரியுதா அடிக்கண்ண? புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? இந்த ஏ வித்தியாசம் பிக்கு எப்படி கொடுக்கணும்? இதுல பாருங்க, ஏ டாஷ்னா ஏ மேல காயினை வைப்பீங்க. இதை ஏ வித்தியாசம் பீனா பி மேல காயினை வைக்கணும். பி மேல காயின், காசு இருக்குது இல்ல, அந்த காசு ரவுண்டா இருக்கிறதுனால அது மேல வச்சோம்னா, ஏன்னா ஏக்கு மட்டும், அதனால பி மேல. பி வித்தியாசம் ஏனா எது மேல காயினை வைக்கணும்? நம்ம பி வித்தியாசம் ஏன்னா பிக்கு மட்டும். புரியுதுங்களா? அதனால ஏ மேல காயினை வைக்கணும். சரியா டாக்கண்ணா? புரியுதா? சில வெண்படத்துல மறுபடியும் நடத்தி இருக்கிற, அதுல பாருங்க நீங்க. சரியா? தேங்க்யூ. இது சரியான விடைன்னு குறிக்கலையா? குறிச்சிடலாம். எது சரியான விடை? இதுதான் சரியான விடை. சரியா டாக்கண்ணா? புரிஞ்சுதா புரியலையா?